பவுல் எபேசியர் எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வசனங்கள் 21 தொடங்கி 33 முடிய. சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவுக்கு அஞ்சி ஒருவருக்கொருவர் பணிந்திருங்கள். திருமணமான பெண்களே, ஆண்டவருக்கு பணிந்திருப்பது போல உங்கள் கணவருக்கு நீங்கள் பணிந்திருங்கள். ஏனெனில் கிறிஸ்து திருச்சபைக்கு தலையாயிருப்பது போல கணவர் மனைவிக்கு தலையாயிருக்கிறார். கிறிஸ்துவே திருச்சபையாகிய உடலின் மீட்பர். திருச்சபை கிறிஸ்துவுக்கு பணிந்திருப்பது போல மனைவியரும் தங்கள் கணவருக்கு அனைத்திலும் பணிந்திருக்க வேண்டும். திருமணமான ஆண்களே, கிறிஸ்து திருச்சபை மீது அன்பு செலுத்தியது போல நீங்களும் உங்கள் மனைவியரிடம் அன்பு செலுத்துங்கள். ஏனெனில் கிறிஸ்து திருச்சபை மீது அன்பு செலுத்தி அதற்காக தம்மையே ஒப்புவித்தார். வார்த்தையாலும் நீரினாலும் அதனை கழுவி தூயதாக்குமாறு இவ்வாறு செய்தார். அத்திருச்சபை கரை திரையோ வேறு எக்குறையோ இல்லாமல் தூய்மையும் மாசற்றதுமாய் மாட்சியுடன் தம்முன் விளங்குமாறு இப்படி செய்தார். அவ்வாறே கணவர்களும் மனைவியரை தம் சொந்த உடல் என கருதி அன்பு செலுத்த கடமைப்பட்டிருக்கிறார்கள். தம் மனைவியின் மீது அன்பு கொள்கிறவர் தம்மீதே அன்பு கொள்கிறவராவார். தம்முடைய உடலை எவரும் வெறுப்பதில்லை, அதை பேணி வளர்க்கிறார். அவ்வாறே கிறிஸ்துவும் திருச்சபையை பேணி வளர்த்து வருகிறார். ஏனெனில் நாம் அவரது உடலின் உறுப்புக்கள். இதனால் கணவர் தம் தாய் தந்தையை விட்டுவிட்டு தம் மனைவியுடன் ஒன்றித்திருப்பார். இருவரும் ஒரே உடலாயிருப்பர் என மறைநூல் கூறுகிறது. இதில் அடங்கியுள்ள மறைப்பொருள் பெரிது. இது திருச்சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் பொருந்துவதாக கொள்கிறேன். எப்படியும் உங்களுள் ஒவ்வொருவரும் தம்மீது அன்பு கொள்வது போல தம் மனைவியின் மீதும் அன்பு செலுத்த வேண்டும். மனைவியும் தம் கணவருக்கு அஞ்சி வாழ வேண்டும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, திருவசனங்கள் 18 தொடங்கி 21 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தினரை பார்த்து, இறையாட்சி எதற்கு ஒப்பாயிருக்கிறது? அதை நான் எதற்கு ஒப்பிடுவேன்? அது ஒரு கடுகு விதைக்கு ஒப்பாகும். ஒருவர் அதை எடுத்து தம் தோட்டத்தில் இட்டார், அது வளர்ந்து மரமாயிற்று, வானத்து பறவைகள் அதன் கிளைகளில் தங்கின என்று கூறினார். மீண்டும் அவர், இறையாட்சியை எதற்கு ஒப்பிடுவேன்? அது புளிப்பு மாவுக்கு ஒப்பாகும். பெண் ஒருவர் அதை எடுத்து 3 மரக்கால் மாவில் பிசைந்து வைத்தார், மாவு முழுவதும் புளிப்பேறியது என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் தருகின்ற ஆசீர்வாதங்கள், அவருடைய படைப்பை பார்ப்பதற்கு, அவருடைய இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்வதற்கு ஆண்டவர் கொடுக்கின்ற இன்னொரு சந்தர்ப்பம். ஆகவே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இன்றைய நாளுக்காக, இன்றைய நாளானது ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தால் நிறைந்த நாளாகவும், ஆண்டவருடைய துணை கொண்டு ஆண்டவருக்குரியவர்களாக வாழும் வரத்தை கேட்டும் ஜெபிப்போம். இன்றைய நச்சிதிலே நாங்கள் காண்கின்ற இறையாட்சி என்றால் என்ன? இறையாட்சி எதற்கு ஒப்பிடலாம்? ஒரு கடுகு விதைக்கு. இந்த கடுகு விதை என்று சொல்வது மிகவும் ஒரு சிறிய ஒரு விதை, ஆனால் அது முளைத்து எழுகின்ற போது ஒரு மாமரம் விருட்சமாக மரமாக மாறுகின்றது. அதே போல்தான் இறையாட்சி என்கின்ற இறையாட்சி, ஆண்டவருடைய ஆட்சி என்று சொல்கின்ற போது, ஆண்டவருடைய வழிகாட்டல் என்று சொல்கின்ற போது, பார்க்கின்ற போது அது ஒன்றுமில்லாமல் என்பது தான் எங்களுக்கு தோன்றும். இதை செய்தால் எங்களுக்கு என்ன நடக்கப் போகின்றது? ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டால் எங்களுக்கு என்ன நடக்கப் போகின்றது என்று சில வேளைகளில் அது எங்களுடைய கண்ணுக்கு புலப்படாத ஒரு விடயமாகத்தான் பல சந்தர்ப்பங்களில் இருப்பது உண்டு. அந்த நேரத்திலே ஆண்டவருடைய விடயங்கள் எங்களால் புரிந்து கொள்ள முடிவதில்லை. அந்த ஆண்டவருடைய வார்த்தைக்குள் இருக்கின்ற விடயங்கள், ஆண்டவருடைய செயலிலே இருக்கக்கூடிய அர்த்தங்கள்
எங்களுக்கு விளங்குவதில்லை. ஆண்டவருடைய வழிகாட்டுதல்கள் விளங்குவதில்லை. வெறுமனே அந்த கடுகு விதையைப் போலதான் அது ஏதோ ஒன்று சொல்லி அது எங்களுக்கு அது பெரிய விடயமாக விளங்குவதில்லை. ஆனால் அதை நாங்கள் ஏற்று வாழ்கின்ற போது ஒரு கட்டத்திலே ஒரு பெரிய வெறிச்சமாக ஒரு ஆசீர்வாதமாக எங்களுடைய வாழ்க்கையிலே மாறுகின்றது. ஆகவே ஆண்டவருடைய இறை வார்த்தையாக இருக்கலாம், ஆண்டவருடைய வழிகாட்டுதலாக இருக்கலாம், நாங்கள் ஆரம்பத்தில் இருந்தே அதை நாங்கள் அன்போடு எங்களுக்குள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை உதாசீனப்படுத்தக்கூடாது. இது என்ன என்று சொல்லி நாங்கள் நினைத்தாலும் அன்னை மரியாள் ஆண்டவர் மங்களம் கூறிய போது இது எப்படி நடக்கும் என்று நினைத்தாலும் அவர் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டார். நான் ஆண்டவருடைய அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும். அதே போலதான் ஆண்டவருடைய செயல்கள் பார்க்கும் பார்வையில் இது என்ன என்று சொல்லி நாங்கள் நினைக்கலாம். ஒரு கடுகு விதை போலதான், ஒன்றுமில்லை போன்றது. ஆனால் ஆண்டவர் எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்துகின்ற போது, இறை வார்த்தை எங்களுக்குள் இருந்து எங்களை திடப்படுத்துகின்ற போது எங்களுடைய வாழ்வானது மிகவும் ஆசீர்வாதம் நிறைந்த வாழ்வாகவும் திடகாத்திரம் நிறைந்த வாழ்வாகவும் எங்களால் நினைத்து பார்க்க முடியாத ஒரு பிரபாண்டமான ஒரு வாழ்வாக எங்களுடைய வாழ்வானது நிச்சயமாக மாறும். ஆகவே இன்றைய நாளிலே ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். அந்த இறை ஆட்சிக்குள் நாங்கள் முழு மனதோடு நுழைய எந்த எவ்வாறாக இருந்தாலும் ஆண்டவர் எங்களை வழி நடத்துகின்றார் என்ற அந்த நம்பிக்கையோடு இறை ஆட்சிக்குள் நுழைய இறை ஆட்சிக்குரியவர்களாக வாழும் வரத்தை கேட்டு ஜெபிப்போம். ஆமென்.